காஞ்சி மகா பெரியவர் ஒரு நாள் தன் சீடரை அழைத்தார். சந்தியாவந்தனம் ஆச்சா, சுக்லாம்பரதரம் ஆச்சா என்று கேட்டார். உடனே அந்த சீடர் ஆச்சு என்று சொல்லியபடி தலையசைத்தார். அதற்கு மகா பெரியவர் அவரிடம், சுக்லாம்பரதரம் சொன்னியான்னு கேட்கலை, ஆச்சானுதான் கேட்டேன் என்றார். சீடருக்கு ஒன்றுமே புரியவில்லை. பெரியவா என்ன கேட்கிறார், இந்த வார்த்தைக்கு என்ன வித்தியாசம் என்று புரிபடாமல் தவித்தார், குழம்பினார். சில நிமிடம் மௌனத்திற்கு பிறகு மகா பெரியவர், சுக்லாம்பரதரம் சொல்லு பார்ப்போம் என்றார். பெரியவா சொல்லச் சொன்னதும், சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே என்று சீடர் சொன்னார். சீடர் சொன்னதை கேட்டு மகா பெரியவர், இதற்கு அர்த்தம் தெரியுமோ என்று கேட்டார். தெரியும் என்று பதிலளித்த சீடர், வெள்ளை உள்ளம், யானையின் கருப்பு நிறம், நான்கு கரங்கள், பிரகாசமான முகம், எல்லோரையும் நினைக்கச் செய்யும் உருவம் ஆகியவற்றை கொண்ட விநாயகரை நினைத்தால் எல்லா தடைகளும் கவலைகளும் நீங்கும் என்றார். அட, சரியா சொல்றியே, இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, அது உனக்கு தெரியுமோ என்று சொல்லி சிரித்தார். சுக்லம் என்றால் வெள்ளை, அதாவது பால். விஷ்ணு என்றால் கருப்பு, அது டிகாஷன். சசிவர்ணம் என்றால் கருப்பும் வெள்ளையும் கலந்தது, அதாவது காபி. சதுர்புஜம் என்றால் நான்கு கை, அதாவது மாமியோடு இரு கைகளால் காபியை கொடுக்க மாமாவின் இரு கைகள் அந்த காபியை பெற்றுக்கொள்ளும். தியாயேத் என்றால் நினைத்தல், நினைப்பது, அதாவது இப்படி காப்பி கொடுப்பதை மனதில் நினைத்து. பிரசன்ன வதனம் என்றால் மலர்ந்த முகம், அதாவது காப்பியை மனதில் நினைத்ததும் மாமாவின் முகம் மலர்ந்துவிடும். சர்வ விக்னோப சாந்தையே என்றால் எல்லா கவலைகளும் நீங்குதல், அதாவது காப்பி குடித்தால் கவலை நீங்கி மனம் சாந்தமாகிவிடும் என்று அர்த்தம். சுக்லாம்பரதரம் ஆச்சா என்பதில் காப்பி குடிச்சாச்சா என்பதும் அடங்கியிருக்கிறது என்று தெரிந்து கொண்ட சீடர்கள் தங்களை மறந்து சிரித்தார்கள். காஞ்சி மகா பெரியவரும் புன்னகைத்தார்.